பெரிய கொடிவேரிங்க ஈரோடு மாவட்டத்தில் இருந்து சத்திக்கும் கொடிவேரிக்கும் ஒரு 7 கிலோமீட்டர் வித்தியாசம்தாங்க. சரிங்க. இங்கே 2-6 கொடிவேரியா பெரிய பவானிசாரிலிருந்து 6 கொடிவேரி அனுப்பி வருதுங்க. சரிங்க. வாசனத்திற்கு தண்ணீர் நிறைய 2 வாய்க்காலும் 2 கொடிவேரி வாய்க்காலும் 2 சொல்றாங்க. சரிங்க. அப்புறம் மீன் தாங்க இது நல்லா உங்களுக்கு வாழ்வாதாரம் மீன் தான். மீன் தாங்க. சரிங்க. மீன் சாப்பாடு. சரிங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. சாப்பாடு எத்தனை ரூபாய்க்கு விற்கிறீங்க? சாப்பாடு மீன் குழம்போட 40 ரூபாய்ங்க. மீன் குழம்போடய 40 ரூபா தான். அதில் எத்தனை பீஸ் வைப்பீங்க? ஒரு பீஸ் பெரிய பீஸ் வச்சுருங்க. சரி சரி சரி. ரசம் இருக்கு. ஓ ரசத்தோட 40 ரூபா தான். சூப்பர் சூப்பர். ஆ அதனால உள்ள விடுறது இல்ல. நீங்க வெளியே வச்சு வழக்கமா இங்கதான் செய்வீங்களா? இல்ல உள்ளயா? உள்ள செய்வீங்க. ஓ இப்ப வந்து மக்களுக்காக வெளியே செஞ்சுட்டு இருக்கீங்க. வெளியே செஞ்சுட்டு இருக்காங்க. உட மாட்டேன்ட்டாங்க. அதனால நாங்க இங்க இந்த பக்கம் போறோங்க. சரி. சூப்பரா இருக்குங்க இந்த இடமே. ரொம்ப சூப்பரா இருக்கு. சரிங்க சரிங்க. மக்களுக்கு நல்லா சேவை செய்கிறீங்க. தொடர்ந்து பண்ணுங்க. சரிங்களா? தொடர்ந்து பண்ணுங்க. நாங்க எப்போ வந்தாலும் இங்க வந்து சாப்பிட்றோம். நன்றிங்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து கொடிவேரி தடுப்பணை கிட்ட ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கிட்ட இருக்குது. பெரிய கொடிவேரின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. சின்ன தம்பி படத்தில் பிரபு வீடு வந்து அங்கே தெரியுது பாருங்கள். அதுதான் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. இது வந்து பவானிசாகர் டேம் கட்டுறதுக்கு முன்னாடியே பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தடுப்பணை கட்டிட்டாங்க. இது வந்து பெரிய கொடிவேரின்னு சொல்லுவாங்க. அக்கறை பகுதி சின்ன கொடிவேரின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து பாசனத்துக்காக 2 வாய்க்கால் மூலமாக தண்ணி திறந்து விட்றாங்க. இங்கே வந்து மக்கள் வந்து நிறையா வருவாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், சென்னையிலேருந்து கூட வருவாங்க. வந்து இங்கே குளிச்சுட்டு மீன் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. மீன் சாப்பிட்றதுக்காகவே இங்கே வருவாங்க. ஆனால் இப்போ கொரோனா டைமில் வந்து உள்ளே விட்றது கிடையாது. இந்த டைமில் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே பாசனத்துக்காக திறந்து விட்ற ஒரு வாய்க்கால் ஓரத்தில் ஒரு அப்படியே புளி மரம் சூழ்ந்த ஒரு ரோடு இருக்குது. இங்கே வந்து நிறையா மீன் வந்து செஞ்சு விற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப விலை கம்மி தான். சாப்பாடோடு விற்கிறாங்க. அது இது 400 ரூபா தானே? சரி போடுங்க 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 போடுங்க. எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த வீடியோல. ஏன் நீங்க பேச காமிக்க மாட்டேங்கிறீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க. சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்து வரேங்க. சரிங்க. மாசம் கொடிவேரி வருவோங்க. சரிங்க. நல்லா சுற்றுலா பயணமா இருக்கு. சரிங்க. இருக்கு வெயில் வந்தால் குளிச்சுட்டு போகலாம்னு ஃபேமிலியோடு வருவோம். இன்னைக்கு வந்தால் கொரோனா வைரஸ்னால குளிக்க முடியாதுன்ட்டாங்க. வந்தால் மீன் சாப்பிட்டு போவோம். தாத்தா வீட்டுனால மீன் 40 ரூபா சாப்பாடு. ஒரு பீஸ் மீனோட சாப்பிட்டு போவோம். சரிங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் இழுத்து சாத்தியாச்சு. சரிங்க. நான் அப்புறம் பார்த்து எங்கள் எல்லா பக்கம் சுற்றி சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்களா? பாட்டியோட சாப்பாடு நல்லா சாப்பிடலாம். மீன் நல்லா. சரிங்க. சாப்பிட்டு குளிக்க முடியலைங்க. சரி, அது ஒன்று தான் வருத்தம். ஆனால் இங்கே குளிக்கலாம்ல? இங்கே குளிக்கலாங்க. குளிச்சிட்டீங்களா? குளிச்சுட்டு குளிச்சுட்டுங்க. சரிங்களா? குளிச்சுட்டு அதை சாப்பிட்டு. சரிங்க. சரிங்க. என்ஜாய் பண்ணிட்டீங்க? ஓரளவுக்கு. வந்த குளிக்க முடியல அருவியில். அதனால இங்கே என்ஜாய் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ். வணக்கங்க. பெரிய கொடிவேரி சுற்றுலா சாமி, இங்கே குளிக்கலா சாமி. குளிச்சுட்டு மீன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, மீன் குழம்போட சாப்பாடு 40 ரூபா. ரசம் எல்லாம் இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. சாப்பாடு வந்து நீட்டாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். ஆனால் விறகடுப்பில் தான் நாங்கள் செய்கிறோம். நல்ல முறையில் தான் செய்கிறோம். விறகடுப்பில் செஞ்சாவே அது வேறு சுவையாக இருக்கும். வேற விறகடுப்பு சட்டி மண் சட்டியில் செஞ்சாவே அது வேறு சுவையாக இருக்கும். ஓகே, சொல்லுங்க. விறகடுப்பு தான் செய்கிறேங்க. ஆனால் இங்கெல்லாம் சாப்பாடெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும். வாங்க குடும்பத்தோட வாங்க. மற்றவர்களுக்கும் சொல்லுங்க, அவங்களும் வரட்டும். நல்லா நீட்டாக இருக்கு. நீங்கள் எப்போ வாங்க? சரி, எப்போ வேணாலும் வரலாம். சரி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓகே. சரி.
அண்ணா தக்காளி சாப்பாடா? நல்லா இருக்குங்களா? சரிங்களா. சாப்பாடு எவ்வளோங்கண்ணா? சாப்பாடு 30 ரூபாய். சரிங்க. மீன் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? மீன் பொறுத்த வரைக்கும் என்னோட சேனல் வந்து வேலன் வியூஸ்ல இருந்து காட்சிகளின் காதலன் பேர் மாத்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். வணக்கம்.